Hey guys, welcome to Stay Fit with Ramya. Another important topic, self-reminder madri nanchikongalan. Lot of people keep saying YouTube channel comments la na I've been working out for so many days, so many weeks, so many months, but ana enak vandu endha palanum kedaika matengudhu. So enak motivation illa work out pandradhukku. Why should I work out then? Enak goal e achieve panna mudiyala appdin solli oru verupoda pesuradha na vandu paatittiruken. But let me tell you this, ipo or example ungalku kudukuren. Suppose neenga vandu Mount Everest vandu climb pannanom appdin aasapadringa appdin sonna innikku aasapadinga naalikku poi neenga climb பண்ணுவீங்களா? அப்படி கிளைம் பண்ணால் நம்ம செத்துருவோங்கிறது நமக்கே தெரியும். ஸோ நம்ம அதை பண்ண மாட்டோம். நம்ம உஷாராக என்ன பண்ணுவோம், சரி நம்ம இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இல்லை 3 வருஷம் போயிட்டு நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்னிலேருந்து நம்ம அது கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல கிளைமேட் எப்படி இருக்குது, அதுக்கான விஷயங்கள் என்ன தேவைப்படும், நம்ம உடம்பு எப்படி தயார்படுத்திக்கிறது, அதுக்கான ஃபிட்னஸ் என்ன பண்ணுறது, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் when it comes to goals, your fitness goals also. இப்போ வந்து எனக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கிலோஸ் லூஸ் பண்ணணும், இல்லை வந்து நான் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி இருக்கணும், இதெல்லாம் பண்ணுறது ஓகே. பட் நீங்கள் அல்டிமேட் கோல்குள்ளே உங்களோட ஃபோக்கஸை வச்சுக்காமல் ஃபஸ்ட்டு அதை பிஹேவியரல் கோல்ஸை அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். பை பிஹேவியரல் கோல்ஸ் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ். இன்றைக்கி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நான் டெய்லி ஒர்க் அவுட்க்கு போகணும், அட்லீஸ்ட் டெய்லி முடியலையா இன்னிலேருந்து ஆரம்பித்து நான் வாரத்தில் 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கோல். அந்த கோலை ஒரு 3 மாதம் செக் பண்ணிட்டீங்களா, அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு மீலும் நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக சாப்பிடணும், ஜங்க் அவாய்ட் பண்ணலாம், இது செகண்ட் கோல். 3வது கோல், வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வரணும், ஒவ்வொரு மீல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாத்துலேயுமே வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். 4வது கோல், என்னோடய வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ப்ரோட்டீனையும் நான் சாப்பிட ஆரம்பிக்கணும். அந்த 4வது கோலை முடிஞ்சதுக்கப்புறம் பை தென் கண்டிப்பாக கொஞ்சமாவது ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் பாடியில் இருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட மெயின் கோல் என்னவோ அந்த கோலுக்கு இனி எவ்வளோ உழைப்பு தேவை, அதுக்கு என்னென்ன ட்வீக்கிங் தேவை, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை, இப்படி தான் இதை நீங்கள் வந்து பார்க்கணும். இப்படி பார்த்தா மட்டும்தான் இது முடியும். ஃபஸ்ட்டே வந்து சரி நான் ஒரு 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு 30 கிலோ வந்து குறைக்கல, அதனால் எம்ஏ ஐம் சாரி ஐம் டயர்ட் அப்படின்னு சொன்னால் இது வேறக்காகாது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸ்டார்ட் ஹேவிங் த ரைட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் கோல். அது வந்து ஓவர் நைட் நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. அண்ட் கன்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ. அதை வந்து நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். எந்த ஒரு விஷயமும் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் அது போர் அடிக்க தான் செய்யும். என்னடா காலைல எழுந்தால் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அதே சாப்பாடு திருப்பி திருப்பி சாப்பிட்றோம், நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்மளோட கோல் என்னவோ அதுக்கான உழைப்பை நம்ம தான் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ பெருசாக ஃபிட்னஸை பார்க்க தேவையில்லை. இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறோம், அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தான். அது ஏன் வந்து வாவ் இவ்வளோ பெருசு இது அப்படின்னு நம்ம ஏன் அதை பார்க்க தேவையில்லை. ஸோ குட்டியாக உங்கள் லைஃப்பில் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளின்டாக இருங்க. கண்டிப்பாக யூ வில் அட்டைன் யுவர் கோல்.